நிறைய விவசாயிகளை மீட் பண்ணும்போது மிஞ்சி இருக்கிறது கோவணம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. டெல்லிக்கு போனதுக்கப்புறம் கோவணத்தையும் அவுத்துட்டு விட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பன்னாட்டு அரசியல் இருக்குது, அது நான் சொல்ல வேண்டியதில்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டிவிக்கு பேட்டி கொடுத்த மருத்துவர் கிருஷ்ணான்னு ஒன்று சொன்னாங்க, அது வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கூகுளி போட்டு எனக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் போட்டவங்களுக்கு நன்றி. இந்தியாவோட முதுகெழுந்து விவசாயம், தயவு செஞ்சு நீங்கள் முதுகெழுந்து நம்ம நடிகர்களுக்கு முன்னாடியும் தயாரிப்பாளருக்கு முன்னாடியும் ஒரு டைரக்டர் பின்னாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. மொத்த விவசாயத்தையும் நாம் காப்பாற்றணும் அப்படின்னா விவசாயிகள் நீங்கள் தன்மானத்தோடு முதல்ல நீங்கள் நின்றுங்க. அண்ணன் வந்து அறிந்த மாதிரியாலும் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு சுத்தும் போது யாருமே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல, ஏன்னா அவனுக்கு அப்போ வயசு 23. அண்ட் என் அண்ணன் தாடி வச்சது காரணமும் அதுதான், ஏன்னா தாடி எடுத்து ரொம்ப சின்ன பையன் வரும், நோபடி ஸ்டேக் மீ சீரியஸ்லி மேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வச்ச தாடி இன்னும் எடுக்க மாட்டேங்கிறான். நீங்கள் நல்ல உணவை சாப்பிடக்கூடாது, இது முதல் விஷயம். ஏன் அப்படின்னா நல்ல உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது, வியாதிக்கு மருந்தும் அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ரெண்டு விஷயம், உணவு அரசியல் அதுக்கப்புறம் மருத்துவ அரசியல், இது ரெண்டுமே ஒரே ஓனர், தண்ணியும் அவங்களுக்கு தான். இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கல, ரொம்ப சந்தோஷம். விவசாயிகளுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறதான ஒரு நிகழ்ச்சியாகவும் இது இருக்கல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் என்ன வருத்தமான ஒரு விஷயம்னா, 41 நாளுக்கு மேலே போராடி விவசாயிகளுக்கு ஒரு கடன் தள்ளுபடி அவங்களால கிடைக்கல அப்படின்றது. நிறைய விவசாயிகளை மீட் பண்ணும்போது மிஞ்சி இருக்கிறது கோவணம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. டெல்லிக்கு போனதுக்கப்புறம் கோவணத்தையும் அவுத்துட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சூழலில், இது என்னென்னா, அந்த ரெண்டு பேர் இப்போ இறந்து போனவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம், பாக்கி இருக்கிற 100,000 பேருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. அப்போது எல்லா சொல்யூஷனை நோக்கி ஏதாவது ஒரு தீர்வு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு, விளம்பர நோக்கோட தீர்வு இல்லாமல் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டேயும் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி தேவைப்படுதுங்கிறது இன்றைக்கி சமூகங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இன்றைக்கி தண்ணி இல்லாமல் இருக்குது, விவசாயியை காப்பாற்றணுமா விவசாயத்தை காப்பாற்றணுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விவசாயிகளை காப்பாற்றுறத விட விவசாயத்தை காப்பாற்றுறது முக்கியமாக இருக்கும். விவசாயத்தை காப்பாற்றணும்னா விவசாயிகளை தானாக பொழைச்சிருவாங்க அப்படிங்கிறதா. இப்போ நம்ம விவசாயத்தை காப்பாற்ற விட விவசாயியை காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி ரெண்டு பேரும் நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம கொடுக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்குது. பட் பாக்கி கஷ்டப்படுறவங்களாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டு பேரும் கிடச்சி, இப்போ அதில் என்னென்னா நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, அவருக்கு கிடச்சிருச்சுங்க, அப்போ இதை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ திருப்பி அவரை ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு போங்க அடுத்து எங்கே அப்படின்னு, அப்படி ஒரு சூழலில் ஒரு விஷயமா இருக்குது. நல்லா தூண்டில் போட கற்றுக் கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படி இருக்குது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இப்போ ஒரு சமீபமாக விவசாயம் சார்ந்த ஒரு பாடல் விழாவில் வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, 4 விவசாயிகள் வரும்போது மேடையில் அவங்க அதான் சொன்னாங்க, நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் டைரக்டர் எங்களை எல்லாருக்குமே எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நான் மேடையில் ஏறியது தான் சொன்னேன், இந்தியாவோட முதுகெழுந்து விவசாயம், தயவு செஞ்சு நீங்கள் முதுகெழுந்து நம்ம நடிகர்களுக்கு முன்னாடியும் தயாரிப்பாளருக்கு முன்னாடியும் ஒரு டைரக்டர் பின்னாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, மொத்த விவசாயத்தையும் நாம் காப்பாற்றணும் அப்படின்னா விவசாயிகள் நீங்கள் தன்மானத்தோடு முதல்ல நீங்கள் நின்றுங்க. ஏன்னா நாம் வந்து சாப்பிட்றதுக்கும் சரி, நம்ம உண்ணுகிற உணவு இன்றைக்கி என்னென்னா விவசாயி உற்பத்தி பண்ணுறது தான், கடவுள் தண்ணியை படைச்சிட்டாரு, ஆனால் கடவுளுக்கு அப்புறம் ஒரு ஆள் நம்ம படைத்த ஒரு ஆள் அப்படின்னா விவசாயி, ஏன்னா அவர் தான் அதுக்கப்புறம் எல்லாருமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பன்னாட்டு அரசியல் இருக்குது, அது நான் சொல்ல வேண்டியதில்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தண்ணி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க டெமான்டேஷன் வந்ததுக்கப்புறம், இப்போவும் கோல்டில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அத்தனை பேரும் இப்போ தண்ணிக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தண்ணி மிகப்பெரிய ஒரு வாட்டர் கிரைசிஸ் வெகு விரைவில் இந்தியா மட்டும் இல்லை உலகளவில் வந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்க போகுது. அதனால் தண்ணியை ஆள் வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க, உலக பணக்காரங்கள் அத்தனை பேரும் தண்ணியை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கோக்கு பெப்சி விற்கிறவங்க தான் கென்லேயும் அக்வா ஃபெனாவுக்கு ஓனராக இருக்காங்க, நம்ம ஊரில் வந்து நம்ம தண்ணியை எடுத்து நமக்கே காசு கொடுத்து வாங்குறாங்க. ஏன்னா இப்போது வீட்டில் சென்னையில் யாருக்கும் தண்ணி வர்றதில்ல, ஆனால் 500 ரூபாய் கொடுத்தா ஒரு லாரியில் கொண்டாந்து வீட்டில் இறக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த தண்ணி எங்கேருந்து வருது மறுபடியும் கேள்வியாக இருக்குது. நிலத்தடி நீர் வந்து மொத்தம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 100% 97.5% வந்து உப்பு தண்ணி, கடல் தண்ணி, பாக்கி இருக்கிறது 2.5%. இந்த 2.5%ல் பார்த்திங்கன்னா 30% மேலே ஐஸ் கட்டிகளாக இருக்குது, அதுக்கப்புறம் நிலத்தடி நீரில் ஒரு 30% இருக்குது, மொத்தம் 700 கோடி பேருக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து தண்ணி
0.007% மட்டும்தான் அந்த தண்ணி இருக்குது, இது எப்படி போதுமானதாக இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால் தண்ணியை நம்ம பாதுகாக்கிறது தான் விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ நாம் வந்து மணல் அள்ளிட்டு போகிறாங்க கண்டுக்காமல் இருக்கிறோம், மலை வெட்டிட்டு போகிறாங்க கண்டுக்காமல் இருக்கிறோம். ஸோ எங்கேயோ நமக்கு ஒரு வகையில் உலக பன்னாட்டு நிறுவனம் நம்ம நுகர்வோராகவே துபாய் மாதிரி ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் உற்பத்தியே பண்ண வேண்டாம், எல்லாம் விலைக்கு விற்பாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சூழலை தான் வந்து இப்போது சமீபமாக இப்போ நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கனால ஒவ்வொருவரையும் சந்திக்கும் போது இது சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒன்றை தொட்டால் செயின் லிங்க் மாதிரி எல்லா இடத்துக்கும் போகுது. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போகிறோம் சரி, இயற்கை விவசாயத்துக்கு நம்ம போகலாம், அதற்கு ஒரு குரல் கொடுக்கலாம், நல்ல உணவு கிடைக்கலன்னு போனால் உணவு உற்பத்தியை வந்து நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விற்கிறதே அவங்க தான் விற்கிறாங்க. நம்மளுடைய உணவை நம்ம சாப்பிட முடியாத ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. ஏன் இப்போ அது காலேஜுக்கு போகும்போது பார்த்தா கோக்கு பெப்சி மிராண்டா எல்லாம் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே ஏசி பெட்டிக்குள்ளே வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. விவசாயி உற்பத்தி பண்ணுற தமிழ்நாட்டில் ஒரு கரும்பு இளநீ காலேஜ் காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சு விற்றுட்டு இருக்காங்க. இது எங்கேருந்து நம்ம போய் சொல்கிறது? மாணவர்கள்லாம் இப்போ விவசாய புரட்சி மாணவர்கள்லாம் மாற்றுவாங்கிறாங்க. நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம் உங்கள் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே குறைந்தபட்சம் ஒரு இளநியோ ஒரு கருமச்சாரம் விற்கிற எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முதல் வெற்றி விவசாயிகளோட உற்பத்தி முதல்ல சாய்ஸில் இருக்கும். சாய்ஸில் இல்லை, தேட்டருக்கு போனோம் பார்த்தீங்கன்னா 99.99% 100% வந்து மைதானால் செய்யப்பட்ட பொருள், ஒயிட் சுகர்னால் செய்யப்பட்ட பொருள், க்ரூட் ஆயிலால் செய்யப்பட்ட பொருள். ஏன்னா இப்போ உணவு சார்ந்த ரிசர்ச்சு என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து நான் கிடைச்ச தகவல் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பொருள் மட்டும் 1000 மேலே வித்துட்டுருக்கு, லீடிங் பிராண்ட் மட்டும் 120 brands ஒவ்வொரு பொருளையும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் நல்ல உணவை சாப்பிடக்கூடாது, இது முதல் விஷயம். ஏன் அப்படின்னா நல்ல உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது, வியாதிக்கு மருந்தும் அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ரெண்டு விஷயம், உணவு அரசியல் அதுக்கப்புறம் மருத்துவ அரசியல், இது ரெண்டுமே ஒரே ஓனர் தண்ணியும் அவங்களுக்கு தான். அப்போ என்னென்னா எல்லா ஊர்களையும் வந்து இது மாதிரி எல்லா நாடுகளையும் இது மாதிரி உனக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ நான் லண்டன் போயிட்டு வரும்போது 2 pounds ஒரு பாட்டில் தண்ணி, அது 1 liter கூட கிடையாது. நம்ம ஊர் காசுக்கு இப்போ முன்னாடி வந்து 99 rupees இருந்தது, இப்போ 80 rupees இந்த யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து விலகி வந்ததுனால குறைஞ்சிருக்கு 160 rupees. அப்போ நாளைக்கு நம்ம ஊரில் இன்றைக்கி நம்ம நினச்சிட்ருக்கோம் 10 rupees கவர்மெண்ட் தண்ணி கொடுக்குறாங்க, வெளியில் வந்து அக்வாஃபினாவில் 20 rupees தான் நினச்சிட்ருக்கோம். இது வெகு விரைவில் 100 rupees 150 rupees போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. அதனால் தண்ணியை பாதுகாக்க வேண்டியது, நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது நம்மமே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தண்ணி பல கம்பெனிகள் முனிசிபாலிட்டியிலிருந்து தான் உடஞ்சி வெளியில் வர இடத்துல தான் தண்ணியை திருடி கொண்டாந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் இது மாதிரியான பிரச்சனைகள், டேங்கர் லாரி மாதிரி முட்டமாக தான் அவங்க சர்வைல் பண்ணிட்டுருக்காங்க தண்ணி. ஸோ அதனால் தமிழ்நாட்டினுடைய ஏரிகளையும் அதே நிலத்தடி நீரை பாதுகாப்பதும், அதே மாதிரி ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் மழை தண்ணியை சேகரிக்கிறதுக்கான ஒரு குழி வெட்டி அந்த தண்ணி போகணும்னு ஒன்று சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னெடுக்கிறது மட்டும்தான் முக்கியமான தீர்வாக இருக்கும். ஸோ விவசாயிகளை காப்பது மட்டும் நம்ம வேலை இல்லை, விவசாயத்தை காப்பது தான் நம்ம முக்கியமான கடமையாக இருக்கும். ஸோ இந்த விழாவில் இந்த மாதிரி ஒரு 2 விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மொத்த விவசாயிகளையும் காப்பாற்றுவதற்கான வழியை விரைவில் ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி. அதாவது இப்போது அசன்டர் என் காதில் வந்து டிவிக்கு பேட்டி கொடுத்த மருத்தார் கிருஷ்ணான்னு ஒன்று சொன்னாங்க. அது வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து கோபமாக இருக்கார் அவருக்கு. அப்பாவுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி பண்ணி நேற்று டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியது இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் அதனால் தான் என்னால் காலைல ஆடியோ லான்ச்சுக்கும் சுவன் எஃப்எம் போக முடியல. அண்டு நான் சொன்னது என்னென்னா ஒரேடியாக ஸ்டேஜ்லேயே பேசிடுறேனே அப்படின்னு. அது வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வேறு கூகுளி போட்டு எனக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் போட்டவங்களுக்கு நன்றி. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த படம் நான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து இளன். இளனை நான் மீட் பண்ணும்போது அவனுக்கு 21 வயசு, இப்போ எவ்வளோ மச்சான், 3 வருஷம் 20 இப்போ 18. அண்டு இளனை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அண்ணன் ஞாபகம் வரும். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து அறிந்து மறியாளம் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு சுத்தும் போது யாருமே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல. ஏன்னா அவனுக்கு அப்போ வயசு 23. ஸோ இவன் சின்ன பையன் எப்படி சீரியஸாக இவன் எப்படி டிரெக்ட் பண்ணுவான் யாரும் நம்பலை. அண்டு எங்கள் அண்ணன் தாடி வச்சது காரணமும் அதுதான். ஏன்னா தாடி எடுத்தால் ரொம்ப சின்ன பையன் வரும், நோபடிஸ் டேக்கிங் மீ சீரியஸ்லி மேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வச்ச தாடி இன்னும் எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ இளன் வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து பேசும்போது சொன்ன விஷயம் வந்து யாமிருக்க பயமேக்கு அப்புறம் ப்ரோ தெரிஞ்சு முடிஞ்சிருந்தால் தான் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, ஸோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. இல்லையே இளன் நீ கதை சொல்லு அப்படின்னு ஒரு 20 minutes சொல்லியிருப்பாரு.
எனக்கு எனக்கு ஸ்கிரிப்டை விட இளனோட எனர்ஜி தான் பிடிச்சிருந்தது. அண்ட் இளன் வந்து எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்டதுக்கு, உங்களால் எத்தனை நாள் கொடுக்க முடியும் ப்ரோன்னு கேட்டான். எனக்கு புரியல, எத்தனை நாள் கொடுக்க முடியும்னா ரெண்டே முக்கால் நாள் கொடுத்தா முடிச்சிருவியா படத்தை? இல்லை இல்லை, ஒரு 10 to 15 days கொடுங்க, நான் எப்போ எந்த கண்டினியூட்டி வேணால் வாங்க, நான் படம் முடிச்சிடுறேன் அப்படின்னாரு. சரி, டிஸ்கஸ் பண்ணிருக்கும்போது காஸ்டியூம்ஸ் பற்றி பேசியிருந்தோம். காஸ்டியூம்ஸ் பற்றி பேசும்போது என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னோடனே நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் நான் அன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில், இந்த ஷார்ட்ஸ் நான் போட்டு வரட்டுமா? அதுக்கு அவர் சொன்னார், சூப்பர் ப்ரோ, இந்த ஷார்ட்ஸ் போட்டு வாங்கன்னு. ஸோ படம் முழுக்க நான் என்னுடைய சொந்த ஷார்ட்ஸ் போட்டு தான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அதுக்காக சின்ன பட்ஜெட் படம் நான் சொன்னேன், போட்டு இந்த ஷார்ட்ஸே போட்டு வாங்க ப்ரோ, இதுக்காக எதுக்கு இன்னொன்று வாங்கி தச்சு அதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ 10 நாளோ 12 days நைட்டு மட்டும் ஷூட் பண்ணோம். அண்ட் ரொம்ப டைட் பட்ஜெட்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப டைட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்துடைய ரெண்டாவது ப்ளஸ் வந்து கேமராமேன், கொஞ்சம் சூடு ஆனால் நல்லா மச்சேன். ஸோ அதாவது 6 to 6 ஒரு இடத்துல நிற்காமல் கண்டினியூஸாக ஓடி உழைச்சி அண்ட் ட்ரெமெண்டஸ் ஒர்க். நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தாலே சொல்லுவீங்க. அண்ட் பிவிபிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும், ஏன்னா பிவிபி வந்து இல்லைன்னு நம்பினதுக்கு. எனக்கு என்ன ஆதங்கமாக இருக்குன்னா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் முன்னாடி இருந்திருந்தால் எங்கள் அண்ணா அருந்து மறைமலும் வெளியில் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா அருந்து மறைமல் மூலமாக தான் ப்ரொடியூசர் ஆனார். ஸோ தாடி வச்சு லாபம் இல்லை. மூணாவது விஷயம் வந்து பிவிபி வந்து நம்ம கேஆருக்கு படத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க வந்து எல்லா படமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அண்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காங்க அண்ட் பப்ளிசிட்டி நல்லா பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு ரிலீஃப் ஃபேக்டர் தான் வந்துச்சு. ஏன்னா இப்போ படம் பண்ணுறது ஈஸி, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அண்டு ஸோ தேங்க்யூ சரவணன் அண்ணே. அண்ட் மூணாவது விஷயம் வந்து எனக்கு இங்கே சினிமாவில் வெல் விஷஸ் ரொம்ப கம்மி. அதில் வந்து டெஃபினட்டாக ஒருத்தர் வந்து சேரன்ன, ஏன்னா கழுகுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு அவர் தெரியும், அவர் திட்டிக்கிட்டே இருப்பாருங்க. ஸோ தப்பு பண்ணால் 3 லட்சமாக திட்டுவார், தப்பான படம் பண்ணாலும் 3 லட்சமாக திட்டிடுவார். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் சினிமாவில் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல படங்கள் பண்ணலாம். ஸோ தேங்க்யூண்ணா. எல்லாருமே புதுசு, நான் சொன்ன 3 இயர்ஸ் பேக் எல்லாருமே புதுசு. இப்போ ஸோ இப்போ மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு படம் பண்ணிட்டார், அப்போ எல்லாருமே புதுசு புது குரூ. ஸோ நான் என்ன சொன்னேன் இல்லைன்ட்டு, அட்லீஸ்ட் காஸ்டிங்கில் நம்ம கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சு முடிஞ்சு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன சம்பளம்லாம் பயங்கரமாக இருந்தது. இந்த சம்பளத்துக்கு யாருமே வரமாட்டாங்க மச்சான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்கள நானும் இல்லைன்னு கார்த்திக்கும் போய் பார்த்து பேசி கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்ட லைனை சொல்லி அவங்களுக்கு பிடிச்சி வந்தவங்க தான் நிறைய பேர் இந்த படத்துக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், எஸ்பெஷலி ஜேபி சார், கருணா சார், கருணாகரன். ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ட்ரீம் பாசிபிள். அண்ட் யாரும் மிஸ் பண்ணிட்டேங்க, யாரும் மிஸ் பண்ணல. தேங்க்யூ யுவன், தேங்க்யூ இர்ஃபான். அதாவது நீங்கள் மியூசிக் போராட்டியும் உங்கள் லேபிளாக நான் பிடிச்சி வச்சுப்பேன், அதனால் இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.